திருமதி லட்சுமி சுப்பிரமணியன் நான்கு விதமான கருத்துக்களையும் கேட்டீங்க. இப்போ இந்த மசோதாவை மோடி அரசு கொண்டு வருவதற்கான அரசியல் முக்கியத்துவத்தையும் இந்த மசோதாவின் முக்கியத்துவத்தையும் எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது வந்து அவங்களோட ஒரு எலெக்ஷன் ப்ராமிஸ். அப்போது இதை வந்து 2019 வந்த உடனேயே இதை அறிமுகப்படுத்தி இருக்கலாம் இந்த பில்ல. ஏன் அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா முத்தலாக்கை வந்து உடனே கொண்டு வராங்க, அப்ரிகேஷன் ஆஃப் 370 இமீடியட்டாக வருது, ஆனால் விமன் ரிசர்வேஷன் பில் மட்டும் டெயில் எண்ட் ஆஃப் த டென்யூர். அப்போது ஏன் வந்து இவ்வளவு நாளைக்கு இது ஹோல்டில் இருந்ததுன்னு கேள்வியும் வருது. இப்போ இதில் ஒரு அரசியல் அடங்கி தானே இருக்குது. அதாவது நம்ம இது வந்து வாக்கு வங்கிக்கு நேரடியாக இதை தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டாம் அப்படின்னாலுமே இது பெண்களுக்காக உண்மையிலே செய்கிறது. இன்றைக்கி வந்து 33% ரிசர்வேஷன் வந்துடுது அப்படின்னா 543 எம்பிக்களில் கிட்டத்தட்ட 180 பெண் எம்பிக்கள் இருப்பாங்க. எல்லா சட்டமன்றங்களையும் சேர்த்து, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்றங்களையும் சேர்த்து கிட்டத்தட்ட 1079 பெண்கள் இருப்பாங்க. இன்னும் உள்ளாட்சி அமைப்புகளில், ஏற்கனவே உள்ளாட்சி அமைப்புகளில் அந்த 33% அமலில் இருக்குது. அப்போது எல்லா இடங்கள்லேயும் பெண்கள் அதிகாரத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம், இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கும் பேசுறதுக்கும் ரொம்ப சுவையாக ஒரு டிவி டிபேட்லேயோ இல்லை ஒரு பக்கத்தில் இருக்கவங்கக்கிட்டேயோ பெண்களுக்கு வந்து இவ்வளவு அதிகாரம் கிடைக்க போகுது, நாங்கள் பெருசாக இருக்க போகிறோம் அப்படிலாம் பேசும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அது நடைமுறைக்கு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய அது எவ்வளவு வேகமாக நடைமுறைப்படுத்த போகிறாங்க அப்படின்றது இருக்குது. நடைமுறைக்கு எப்படி வரப்போகுதுன்றதுதான், அதை தான் நான் இப்ப பேசுறேன். அதாவது நடக்காத மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதுக்கப்புறமா வந்து 543 எம்பி தொகுதிகளை கிட்டத்தட்ட 848 எம்பி தொகுதிகளாக அதை மாத்தி அதுக்கு பிறகு 33% கொடுத்து, இது வந்து 2027 அப்புறம் நடந்து, இதெல்லாம் சொல்லும் போதே எவ்வளவு தூரம் இருக்கு. இப்போ இது எப்படி இன்னைக்கு ஏன் இதை கொண்டு வரணும்? நீங்கள் இதை இப்போ 2027 நீங்கள் சென்சஸ் நடத்தினதுக்கப்புறம் விமன் ரிசர்வேஷன் பில் கொண்டு வரலாமே. இப்போ சென்சஸ் நடத்திட்டோம், டீலிமிட்டேஷன் பண்ண போகிறோம், டீலிமிட்டேஷனுக்கு பிறகு விமன் ரிசர்வேஷன் பில் சொல்லுங்கள். அதுலேயும் இன்னொரு ஒரு கிளாஸ் ஒன்று இருக்குது, இந்த பில்லை வந்து முழுசாக படிச்சிருந்தீங்கன்னா என்னைக்கு அமலுக்கு வருதோ அதிலிருந்து 15 ஆண்டுகள், 15 இயர்ஸ், இட் இல் சீஸ் டு பி இன் எஃபெக்ட் வித்இன் 15 இயர்ஸ் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன், டேட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன். அப்போ 15 வருஷத்துக்கு தான் அமலில் இருக்கும். இதுக்கு அப்போ இது கண் துடைப்பு இல்லாமல் வேற என்னவாக இருக்க முடியும்? என்ன எனக்கு இருக்கக்கூடியது ரெண்டு கேள்வி தான். வந்து டீலிமிட்டேஷன் வந்து எப்படி போகும், அப்படி எப்படி நடக்கும் அப்படின்னா பாப்புலேஷன் அடிப்படையில் தான் டீலிமிட்டேஷன் நடத்த போகிறோம். அப்போ யூபி பீகார் போன்ற மாநிலங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ வந்து 106 தொகுதி இருக்குது யூபியில். அப்போ டீலிமிட்டேஷனில் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பீகார், யூபி இந்த மாநிலங்களுக்கெல்லாம் 220-280 தொகுதி வரைக்கும் அவங்களுக்கு வந்துடும். நம்ம தொகுதிகள் எல்லாம் பெரும்பாலும் மொத்தமாக தென் மாநிலங்களுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து 165 தொகுதிகள் தான் வரும். அப்போ 165 தொகுதிகளில் 33% போட்டிங்கன்னா இங்கேருந்து போகக்கூடிய எம்பிக்கள், பெண் எம்பிக்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சி போயிடும். அப்போ இங்கே இருக்க நம்பர்ஸ் டீலிமிட்டேஷனில் நம்மளுடைய நம்பர்ஸ் வந்து தென் மாநிலங்களோட நம்பர்ஸ் குறையும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபெடரல் ஒன்றிய அரசில் என்ன நடக்குதோ இல்லை மத்தியில் என்ன நடக்க போகுதோ அதை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல தென் மாநிலங்கள் இல்லாம அந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல நமக்கான பங்கு இல்லாம போயிடும். அப்ப வந்து என்ன ஆகும்னா பெரும்பாலான மாநிலங்கள் இதை எதிர்ப்பாங்க. இதை எதிர்க்கிற நேரத்துல பாஜக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாருங்க நாங்க பெண்கள் மேல இருக்கக்கூடிய உண்மையான அக்கறையில இந்த 33% மசோதாவை நாங்க கொண்டு வந்தோம், அமல்படுத்தணும்னு நாங்க நினைச்சோம். ஆனா எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களும் மற்ற மாநிலங்களும் இதை வந்து எதிர்க்கிறாங்க, அதனால எங்களால இதை அமல்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி இந்த தேர்தலுக்கு முன்னால இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஏன்னா எதுக்காக வந்து இப்ப சென்சஸ் வந்து நீங்க நடத்தவே இல்லை, 2027 சென்சஸ் நடத்தி அதுக்கு பிறகு டீலிமிட்டேஷனை முடிச்சு அதுக்கப்புறம் 33% கொடுத்து சொல்லும் போதே கண்ண கட்டலையா? 70 ஆண்டுகால போராட்டம், ஒரு 4-5 வருஷம் வெயிட் பண்ண மாட்டீங்களா? என்ன 4-5 வருஷம் ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டீங்க. சென்சஸ் ஏன் 21 நடக்க முடியாது? அதானே கேக்குறாங்க, அந்த கருத்தை தானே சொல்றாங்க. ப்ராசஸ் ஏன் நீங்க இவ்வளவு தூரம் ஒரு நெகட்டிவா பாக்குறீங்க? யாருங்க விமனுக்கு வந்து கொடுக்கறதுக்கு, ஆண்கள் யாரு கொடுக்கறதுக்கு? எங்களுக்கு எங்களோட உரிமை கிடையாதா? நாங்க எங்க இருக்கணும்னு நாங்க முடிவு பண்ண வேண்டாமா? பெண்களுக்கு என்ன, ஆண்கள் இருக்கக்கூடிய ஒரு பாராளுமன்றத்துல உட்கார்ந்து நாங்க உங்களுக்கு 33% தரோம்னு முடிவு பண்றதுக்கு, அது முடிவு பண்ண வேண்டிய இடத்துல ஆண்கள் இல்ல. நிச்சயமா பெண்களுக்கான உரிமை அவங்கள்ட்ட தான் இருக்கு. அதுக்கு ஒரு பேர் வேற, நாரி சக்தி
ஒரு பேரு நீங்க சக்தியா எல்லாம் பார்க்க வேண்டாம், சக்தியாவும் பார்க்க வேண்டாம், தெய்வமாகவும் பார்க்க வேண்டாம், அதிகாரம் மிக்கவராகவும் பார்க்க வேண்டாம், பக்கத்துல இருக்க ஒரு சக மனுஷியா பார்த்தா போதும். அதுக்கான இடமே இங்க இந்த சமூகத்துல இல்ல. அதுக்கப்புறம் தான் வந்து நீங்க சென்சஸ் நடத்துங்க, அதுக்கப்புறம் வந்து டீலிமிட்டேஷன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் கொண்டு வாங்க. அது வரட்டும், வராம இருக்கு, வர வேண்டிய கட்டாயம் இருக்கு, கண்டிப்பா வரணும் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா இதுல இருக்கக்கூடிய இந்த பின்புலமும் இந்த அரசியலும், அதாவது ஒரு ஒரு கண் துடைப்பை மட்டுமே பாஜக நடத்துகிறது. உண்மையிலேயே அக்கறை இருந்து இதை செய்யணும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா அப்ரிகேஷன் ஆஃப் 370 கொண்டு வந்தது, முத்தலாக் கொண்டு வந்த அந்த பீரியட்லயே இதை கொண்டு வந்திருக்கணும். இந்நேரம் வந்து நீங்க சென்சஸ், நம்ம வந்து சென்சஸ்க்கான வேலைகளை நம்ம தொடங்கியிருப்போம், அதுவும் நடந்துகிட்டு இருக்கும். அடுத்தது டீலிமிட்டேஷனுக்கு போயிருப்போம். புது பாராளுமன்ற கட்டடம் கட்டினதுக்கு அப்புறம் தான் இதை வந்து யோசிக்கிறாங்க. ஏன்னா அங்கதான் அவங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ், பார்லிமெண்ட்லயே நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ டீலிமிட்டேஷன் போறதுன்றது இவங்க எப்பயோ முடிவு பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு டீலிமிட்டேஷனுக்கான பாசிபிலிட்டிஸும் கிடையாது. ஏன்னா சென்சஸ்க்கு அப்புறம் தான் டீலிமிட்டேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுல நிறைய நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. என்ன சொல்ல போனா ஓபிசிஸ் கணக்கெடுப்பு இருக்கு, இது இது எல்லாமே எல்லாமே பிரச்சனைகளாக தான் மாறும். இப்போ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலுக்காக பெண்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு முயற்சி தான் இதே தவிர, இது வந்து இமீடியட்டா இது நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நிறைவேறல அப்படின்ற போது என்ன ஆகும்னா எதிர்கட்சிகளும் மற்ற மாநிலங்களும் இதை வந்து எதிர்த்தாங்க, அதனால எங்களால நிறைவேற்ற முடியாம போயிருச்சு அப்படின்றதையும் சொல்லுவாங்க. சரி, திரும்பி ஓவியா, இதை வரவேற்கக்கூடிய சமயத்துல இவ்வளவு ஆபத்துகள் இருக்குதுல அப்படின்னு பட்டியலிடுறாங்கல்ல, அதை கவனிக்க தவறமா? எனக்கு கட்சி அரசியல் பண்ண இஷ்டம் இல்லை. 30 வருஷமா தவிச்சு போய் உட்காந்துருக்குறோம். எங்களுக்கு பில் வேணும், சரிங்களா? ஏதோ ஏற்கனவே முன்னாடி கொண்டு வரல, அதுக்கு முன்னாடி கொண்டு வரல, அதெல்லாம் நம்மளை விட்டு கடந்து போயிடுச்சு. இன்னைக்கு வாக்கு வங்கி அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா கட்சிக்கும் இருக்கு. ஒரு கட்சி செய்கிற எந்த விஷயத்திலையும் அவர்களுடைய வாக்கு வங்கிக்கான கணக்கு இருக்கும். அந்த கணக்கு இல்லாத கட்சி அப்படிங்கிறது ஒன்று இல்லை, இருக்கிறதுக்கான சாத்தியமும் கிடையாது. எனக்கு இப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த பில்ல வந்து டிமெரிட்ஸ் இருக்கா? இருக்கு. ரொம்ப பிரைமரி டிமெரிட்னு சொன்னால் அவங்க சொன்ன மாதிரி 15 இயர்ஸ் இந்த பில்லை கொண்டு வர்றதுக்கே நீங்கள் சொல்கிற 15 வருஷத்தை மாதிரி 2 மடங்குக்கு மேலே செலவ டைம் பிடிச்சிருக்கு. ஆனால் அப்படி ஒரு பில் வந்தோடனே இவங்க 15 வருஷம் லிமிட்டேஷன் ஏன் முன்னாடியே வைக்கிறாங்க? ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இவங்க 15 வருஷம் லிமிட்டேஷன் வைக்கட்டும், ஓபிசி ரிசர்வேஷன் கொடுக்கட்டும் கொடுக்காமல் இருக்கட்டும், இவங்க சொல்கிற மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அந்த வகைப்பாடுகள்லாம் பிரித்து அதுக்கு பிறகுதான் பண்ணுறேன்னு சொல்கிறதுல 1000 தில்லுமுள்ளுகள் இருக்கட்டும், தவறான நோக்கங்களே இருக்கட்டும், தவறான அரசியலே இருக்கட்டும், எனக்கு பில்லு வேணும், இந்த பில்லை நிறைவேற்றுங்க, எதை சொல்லியும் நிப்பாட்டாதீங்க, இந்த பில்லு வேணும். எத்தனை வருஷமாக எங்களை ஏமாற்றுவீங்க? எல்லா கட்சியும் ஏமாற்றிருக்காங்க.